அனைவருக்கும் வணக்கம் ஆங்கில புத்தாண்டு நட்சத்திர பலன்கள் இந்த ஆங்கில புத்தாண்டு என்பது நான்கு பிரம்மாண்ட கிரகங்களின் அமைப்பு நகர்வுகளை கொண்டு கணிக்கக்கூடிய அனைவருக்குமான ஒரு பொது பலன்களாகும் நான்கு பிரம்மாண்ட கிரகங்களான குரு சனி ராகு கேது போன்ற கிரகங்கள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான அடிப்படையில் அமைந்திருக்கிறார்கள் அதன் பிரகாரம் இந்த வருடம் என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் நிகழும் என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் கடகராசி ஆகும் பூசம் நட்சத்திரத்தினுடைய அதிபதி சனி பகவானாகும் ஆகும் கடகராசியினுடைய அதிபதி சந்திர பகவானாகும் பூச நட்சத்திரம் கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனியினால் ஏகப்பட்ட சிக்கல்களையும் பல்வேறான குழப்பங்களையும் நெருடல்களையும் அதிகமாக சந்தித்திருப்பீர்கள் தின்னால் பித்தம் தெளியும் என்ற அளவிற்கு பல்வேறான சிக்கல்களும் யதார்த்தமாக பேசிய சிறு வார்த்தை பெரிய பூதாகரமாகி பல்வேறான இன்னல்களை அனுபவித்திருக்க வேண்டிய கஷ்டமான சூழல்களும் கல்வி கேட்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில் சரியானபடி கவனம் செலுத்த முடியாத தன்மைகளும் தேவையற்ற விஷயங்களால் பெரும் கடன்களில் சிக்கியிருக்க வேண்டிய தொந்தரவுகளும் சொந்த பந்தங்களே உங்களுக்கு பகையாளையாக மாறியிருக்க வேண்டிய சூழல்களும் என்று எங்கு திரும்பினாலும் ஒருவித போர்க்களமும் பய உணர்வுகளுமே உங்கள் வாழ்வில் மிக அதிகமாக இதுவரை ஏற்பட்டிருக்கலாம் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் எப்படி இருக்குமோ அஷ்டமத்தில் சனி இருக்கிறாரே பல்வேறான தொந்தரவுகளை இன்னும் அதிகரிக்குமோ என்ற பல்வேறான பயங்களும் குழப்பங்களும் அதிகமாக இருக்கலாம் நீங்கள் நிச்சயம் பயப்பட தேவையில்லை ஏனென்றால் பிரம்மாண்ட கிரகமும் இருக்கக்கூடிய கிரகங்களிலேயே மிகவும் சுபத்துவமான கிரகமான குரு பகவான் மிக விரைவில் உங்களது பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சஞ்சாரம் செய்வதும் தடை கிரகமும் பாவ கிரகமும் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கும் பொழுது நிச்சயம் நன்மை செய்யக்கூடியவையாகவே இருக்கும் அதனால் கேது பகவானும் உங்களுக்கு நல்ல உயர்வுகளை தருவார் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுபகவானும் உங்களுக்கு நல்ல உயர்வுகளை தரக்கூடியவையாகவே இருக்கும் அதனால் ராகு ராகுபகவானும் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கிறார் ஆக மூன்று பிரம்மாண்ட கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதும் சனி பகவான் மற்றும் சற்று சாதகமற்று செயல்படுவதும் என்று பல்வேறான உயர்வுகளும் சிறு சிறு தாழ்வுகளும் இந்த வருடம் உங்களுக்கு நடைபெறும் அதனால் தேவையற்ற குப்பையான விஷயங்களை மனதில் போட்டு குழப்பி பல்வேறான பய உணர்வுகளை நீங்கள் படத் தேவையில்லை நல்ல உயர்வுகளும் வருமானம் ரீதியாக நல்ல முன்னேற்றங்களும் உருவாகும் குடும்பத்தில் இருந்து வந்த இடைஞ்சல்கள் நெருக்கடிகள் முட்டல் மோதல்கள் நீங்கும் குறிப்பாக கடன் சார்ந்த பய உணர்வுகளும் தேவையற்ற சில சண்டை சச்சரவுகளும் நீங்கி குடும்பத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உருவாகும் குடும்ப தேவைகளை திருப்தியுடன் பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகும் இதனால் வருமானங்களும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயம் இந்த வருடம் நடைபெறும் என்று குறிப்பிடலாம் கல்வி கற்கக்கூடிய பூச நட்சத்திரக்கார மாணவ மாணவிகளுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் பலம் பெற்று இருந்து உங்களது வாக்குஸ்தானத்தை மிக வலிமையாக பார்வையிடுவதனால் கல்வியின் மீது ஒரு தயக்கமும் தடுமாற்றமும் உங்களுக்கு அதிகரிக்கலாம் இன்று படிக்கக்கூடிய பாடங்களை நாளை கவனித்து கொள்ளலாம் என்ற ஒரு சிறு சோம்பேறித்தனங்கள் உங்களுக்கு தலை தூக்கலாம் அதனால் கல்வியில் முழு ஆளுமையுடன் முழு வேகத்துடன் நீங்கள் படிப்பதும் அவசியமாகும் மார்ச் மாதம் தேர்வெழுதக்கூடிய பனிரெண்டாவது பத்தாவது மாணவ மாணவிகள் அதிக சிரத்தையுடன் நீங்கள் படிக்கும் பொழுது நிச்சயம் நல்ல மதிப்பெண்களையும் உயர்வுகளையும் பெறலாம் நீங்கள் விரும்பிய கல்வி நிறுவனங்களில் பயிலக்கூடிய பாக்கியங்களும் யோகங்களும் உருவாகும் ஏனென்றால் உங்களது பாக்கியாதிபதியான குரு பகவான் லாபஸ்தானத்திற்குள் சஞ்சாரம் செய்யப்போவது அற்புதமான விஷயமாகும் அதனால் மார்ச் மாதம் தேர்வுகளை மட்டும் சற்று அதிக சிரத்தையுடன் நீங்கள் கவனமுடன் எழுதும் பொழுது நிச்சயம் நல்ல மதிப்பெண்களும் அது சார்ந்த உயர்வுகளும் உங்களுக்கு நடைபெறும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று அதிக கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் வேளா வேலைக்கு உணவை உண்பதும் சத்தான ஆகாரங்களை உண்பதும் உங்களுக்கு அவசியமாகும் பூச நட்சத்திரக்கார பெண்களை பொறுத்தவரை மன இறுக்கங்களும் சோர்வுகளும் உங்களுக்கு வெகுவாக பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கலாம் வாழ்வியை எப்படி நகர்த்தப் போகிறோம் இதை பேசினாலும் ஏதாவது சிறு சிறு வில்லங்கங்கள் ஏற்பட்டு தேவையற்ற சஞ்சலங்களும் குழப்பங்களும் உருவாகிறதே என்று அஷ்டமச்சனியினால் சில சிக்கல்களை நீங்கள் சந்தித்திருக்கலாம் அதுபோன்ற போன்ற சிக்கல்கள் வரக்கூடிய வருடத்தில் நிச்சயம் நிவர்த்தியாகி நல்ல சேமிப்புகளும் உயர்வுகளும் உருவாகும் குடும்பத்தின் வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய சிறு முயற்சிகளுக்கும் நல்ல நன்மைகள் உருவாகும் உங்கள் எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வாய்ப்புகளும் சுயமாக தொழில் செய்ய வேண்டும் என்ற சிந்தனையும் அது சார்ந்த முயற்சிகளுக்கு நல்ல முன்னேற்றங்களும் உயர்வுகளும் காணக்கூடிய வாய்ப்புகளும் அனுகூலமான சூழல்களும் உங்களுக்கு மிக அதிகம் கடந்த கால இன்னல்கள் நீங்கும் நேர்மறையான சிந்தனைகள் அதிகரிக்கும் வீண் தொந்தரவுகள் நிவர்த்தியாகும் கணவன் மனைவியே இருந்த சில ஒற்றுமை குறைவுகள் நீங்கி நல்ல ஒற்றுமைகள் அதிகரிக்கும் என்று குறிப்பிடலாம் இதுவரை திருமணமாகாத பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை மிக விரைவில் உங்களது லாபஸ்தானத்திற்குள் குருபகவான் பகவான் சஞ்சாரம் செய்வதும் அங்கிருந்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக உங்களது கலத்தரஸ்தானத்தை பார்வையிடப் போவதும் நல்ல சிறப்பாகும் அஷ்டமச்சனியினுடைய அழுத்தத்தினால் திருமண வாய்ப்புகள் சிலருக்கு தள்ளி போய்கொண்டே இருந்திருக்கலாம் ஆனால் மிக விரைவில் குரு பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு மிக சாதகமாக மாறுவதனால் அஷ்டமச்சனியினுடைய அழுத்தங்கள் வெகுவாக குறைந்து உங்களுக்கு மிக விரைவில் திருமணம் கைகூடும் என்று குறிப்பிடலாம் இதுவரை பேர் இல்லாத பூச நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவான் உங்களது புத்தரஸ்தானத்தை இந்த வருடத்தில் மிக விரைவாக பார்வையிடுவது நல்ல விஷயமாகும் கடந்த ஒரு வருட காலமாகவே குழந்தை வாய்ப்புகள் தவறி தவறிப்போய்கொண்டே இருந்த சில பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மிக விரைவில் குழந்தை செல்வம் கிட்டும் விவசாயம் சார்ந்து தொழில் செய்யக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை தொழில் ரீதியாக நல்ல கடுமையாக முயற்சிகளை மேற்கொண்டும் தேவையற்ற விரயங்கள் தான் அதிகமாகிறது என்ற எண்ண ஓட்டங்களும் வீண் குழப்பங்களும் உங்களுக்கு நீங்கும் விவசாயத்தில் நல்ல மகசூலும் அதற்கேற்ற நல்ல லாபங்களும் பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உருவாகும் குறிப்பாக வெங்காயம் தக்காளி போன்ற பயிர்களை நீங்கள் பயிரிடுவதன் மூலமாக உங்களுக்கு நல்ல லாபங்களும் மக்காச்சோளம் சிறுதானியங்களை பயிரிடுவது உங்களுக்கு சிறந்த உயர்வுகளையும் நல்ல லாபத்தையும் இந்த வருடம் நிச்சயம் ஏற்படுத்தும் என்று குறிப்பிடலாம் தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரியக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை கடந்த இரண்டொரு வருடங்களாக தொழில் ரீதியாக அதிக குழப்பங்களும் பல்வேறான சிந்தனைகளும் உங்களுக்கு அதிகரித்திருக்கலாம் எதன் மேலும் ஒரு விரக்தியான சூழல்களும் எதிர்மறையான எண்ணங்களுமே உங்களுக்கு அதிகரித்திருக்கலாம் பேசாமல் வேலையை விட்டு வேறு வேலைக்காவது சென்றுவிடலாமா என்கின்ற அளவிற்கு மூன்றாவது நபருடைய குடைச்சல்களும் மேலதிகாருடைய தொந்தரவுகளும் உங்களுக்கு அதிகரித்திருக்கலாம் போன்ற சிக்கல்கள் இந்த வருடம் முழுமையாக விலகி தொழிலில் நல்ல சுறுசுறுப்புடன் செயலாற்றக்கூடிய வாய்ப்புகளும் தடையற்பட்டு கொண்டே இருந்த சம்பள உயர்வுகள் பதவி உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உருவாகும் சுயமாக தொழில் செய்யக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை தொழிலுக்கு காரக கிரகமான சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் மறைந்தாலும் லாபஸ்தானத்தில் பெரும் பணத்திற்கு அதிபதியான குரு பகவான் சஞ்சாரம் செய்யப்போவதும் கேது பகவான் உங்களது மூன்றாம் இடத்தில் சாதகமாக செயல்படுவதும் நல்ல விஷயமாகும் அதனால் சுயதொழில் ரீதியாக கடந்த இரண்டொரு வருடங்களாக இருந்த பின்னடைவுகள் நீங்கும் தேவையற்ற கடன்களை அடைக்கக்கூடிய நல்ல வழிகளும் அதற்கேற்ற நல்ல சூழல்களும் உங்களுக்கு உருவாகும் மனோதிடங்களும் தன்னம்பிக்கைகளும் உங்களுக்கு உருவாகும் இதனால் சேமிப்பும் தனலாபங்களும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் வங்கியில் தொழில் நிமித்தமாக கடன் பெற விரும்பினால் அதற்கேற்ற லாபங்கள் கிட்ட கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இதனால் உங்கள் கம்பெனியை விஸ்தாரிக்கக்கூடிய சூழல்களும் நிச்சயம் உருவாகும் அரசு துறை வேலைக்காக முயற்சி எடுக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் மிக கடுமையாக முயற்சிகள் எடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் அதனால் மனம் தளராமல் சோர் அரசு துறை ரீதியாக எந்த தேர்வுகள் வந்தாலும் முழு ஆளுமையுடன் முழு வேகத்துடன் நீங்கள் எழுதுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் குரு பகவான் மிக விரைவில் உங்களுக்கு சாதகமாக செயல்பட போவது அற்புதமான விஷயமாகும் அதனால் அரசு துறையில் வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற கனவு உங்களுக்கு இந்த வருடம் நிச்சயம் நடைபெறும் பொதுவாக பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை அஸ்தமத்தில் மட்டும் சனி பகவான் பலம் பெற்று இந்த வருடம் முழுவதும் செயலாற்றுவதனால் அவ்வப்போது உங்கள் மீதே நம்பிக்கையற்ற தன்மைகளும் ஏதாவது ஒன்றை குழப்பிக்கொண்டே இருப்பது போன்ற சிந்தனைகளும் தேவையற்ற மனசஞ்சலங்களும் உங்களுக்கு சற்று தோன்றி அதிகரிக்கலாம் அதனால் தேவையற்ற குப்பையான விஷயங்களை மனதில் போட்டு குழப்புவதை தவிர்க்கும் பட்சத்தில் உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் லாபஸ்தானத்தில் குரு பகவான் பெயர்ச்சியாகி சனி பகவானுடைய தாக்கங்களை வெகுவாக குறைப்பார் அதனால் இன்னல்கள் மறைந்து நல்ல முன்னேற்றங்கள் இந்த வருடம் நிச்சயம் நடைபெறும் கடந்த இரண்டொரு வருடங்களாக இருந்த இன்னல்கள் நீங்கி நல்ல சுபிச்சங்களும் உயர்வுகளும் உங்களுக்கு இந்த வருடம் நிச்சயம் நடைபெறும் இந்த வருடத்திற்கேற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு பூச நட்சத்திரக்காரர்களும் மாதத்திற்கு ஒருமுறை வரக்கூடிய உங்களது ஜென்ம நட்சத்திரமான பூச நட்சத்திர நாளில் உங்கள் வீட்டருகிலுள்ள காலபைரவர் திருக்கோவிலுக்கு அவசியம் நீங்கள் சென்று உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து மனதார வழிபட்டு வர அஷ்டமச்சனுடைய தாக்கங்கள் வெகுவாக குறைந்து லாபகுருவினுடைய சூழல்கள் உங்களுக்கு மிக திருப்திகரமாக செயலாற்றும் அதனால் படிப்படியாக இன்னல்கள் விலகி நல்ல மேன்மைகளையும் உயர்வுகளையும் நீங்கள் நிச்சயம் அடையலாம் நன்றி வணக்கம்